ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். கங்குவான ஒரு படம், அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள். படம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்களா, உங்களுடைய மனநிலை என்ன வருது? ஓவரா வந்து இதுக்கு ஒரு ஹைப் கொடுக்குறாங்க, இது மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேன் இண்டிய படம் தானே கொண்டு போனாங்க. பேன் இண்டிய படம் அப்படின்னு வந்ததுலயே இப்படி ஒரு கேவலப்பட்ட படத்தை நான் பார்த்ததில்ல, கேள்விப்பட்டது இல்லை. சத்தம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை கிளம்புன மாதிரி ஒரு படம் எனக்கு ஞாபகம் இல்லை. அதை விட கேவலம் இந்த படத்துல இப்படி சத்தமா இருக்காயா அப்படின்னு சொன்னா அந்த ப்ரொடியூசர், அவரெல்லாம் வந்து ப்ரொடியூசர் சொல்லிக்க தகுதி இல்லாத நபர், உண்மையாவே தற்குறித்தனமான ஒரு ப்ரொடியூசர். நாங்க எல்லா தேட்டர்லயும் 2 பாயிண்ட் சவுண்ட் குறைக்க சொல்லிக்கிறேன்னு சொல்றது, மனசுக்குள்ள எவ்வளவு திமிர் இருந்தா நீ வந்து நான் 2 வால்யூம் சவுண்ட 2 பாயிண்ட் குறைக்க சொல்றேன்னு சொல்றேன். சூர்யா மேலேயும் இந்த டைரக்டர் மேலேயும் வந்த கோபத்துக்கு அளவே இல்லை. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, இப்படி ஒரு கேவலமான குப்பையை எடுத்து வச்சுட்டு இதை இந்தியா முழுக்க இருக்கிற மொத்த பேரோட தலையிலையும் கட்டுறதுக்கு ஊர் ஊரா போய் நீங்க ப்ரொமோஷன் பண்றீங்க. எவ்வளவு திமிர் இருந்தா இந்த வேலையை செய்வாங்க. ஒருத்த 1000 ரூபாய் கொடுத்து படம் பாக்குறான், ஒவ்வொருத்தரும் 1000 ரூபாய் செலவு பண்றான் ஒரு படம் பாக்குறதுக்கு. அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச போனா சும்மா வந்து அவனை கொடுத்து வந்து பாக்குறது பாத்துரல. நியாயமா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே அந்த ப்ரொடியூசர் எங்கேயாவது இருந்தானா தேடி கண்டுபிடிச்சி. ஆனால் உண்மையிலே நார்த் இந்தியாவில் வந்துட்டு படத்தினுடைய நிலை என்னதான் இருக்குது? இப்போ மும்பையில் ஒரு பெரிய தேட்டரு, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 சீட் இருக்குது. அதில் வந்து கரெக்டாக 13 சீட்டு புக் ஆயிருக்கு முதல் நாள் ஷோ. சவுண்டை மட்டும் ஏன் அவங்க வந்துட்டு இவ்வளோ விதத்தில் தோய்வாக விட்டுட்டாங்கன்ற கேள்வி தான் திருப்பி திருப்பி எல்லாருக்கும் வருது. சவுண்டு மிக்சிங்கில் தப்பு நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க. ஆகாயம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கங்குவான்னு ஒரு படம் சார், படம் வந்தது, வரத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள். படம் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுடைய மனநிலை என்ன வருது? நம்ம 3 வீடியோலையுமே வந்து நம்ம இந்த படத்தை வந்து அளவுக்கு அதிகமாக வந்து இவங்க பேசுகிறாங்க. ஓவராக வந்து இதுக்கு ஒரு ஹைப் கொடுக்குறாங்க, இது மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமைதியாக விட்டால் கூட ஏதோ ஒரு வகையில் வந்து ரசிகர்கள் பார்ப்பாங்க, இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுவாங்க. இப்படி யாரும் ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஒரு காலையில் அதிகாலையில் ஒரு வீடியோ வருது, ஒரு மாமியார் மருமக, மாமியார் 2 காதிலையும் 2 பஞ்சை வச்சுக்கிட்டு நடந்து போகிறாங்க. அந்த அம்மா அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டு கேட்குது, என்னான்னு கேட்டாக்க ஃபயர் மாதிரி இருக்குன்னு ஒரு படத்துக்கு என் பையன் கூப்பிட்டு போனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த பொண்ணு வந்து இவங்கெல்லாம் ரொம்ப ஓவராக சொல்கிறாங்க, நம்ம தியேட்டரில் போய் பார்க்கணும், எப்படி தானே இந்த 2000 கோடி வராமல் போயிடுமோ, நம்மளும் போகணும் அப்படின்ட்டு அந்த பொண்ணு படத்துக்கு போகுது. அடுத்த நாள் காலையில் வாசலில் கோலம் போட்டுன்னுக்குது, அதே அம்மா வருது. இந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கு காதுங்க கேட்கல, ஒன்றும் இல்லை, இப்படி திரும்பி பார்க்குது, அதுக்கு அதுலேயும் 2 பஞ்சு வச்சுருக்குது. இந்த படத்தோட இந்த இவங்க உருவாக்குன ட்ரோல் இது. பொதுவாக ட்ரோல்னால் ஏதாவது படத்துலேருந்து சீனை எடுத்து போட்டு பண்ணுவாங்க, இந்த படத்துக்கு இன்னும் உருவாக்கியிருக்காங்க அதை. அந்த அளவுக்கு வந்து மோசமான ஒரு படமாக மாறியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமா அளவுக்கு. ஏன்னா அவங்க பேன் இண்டிய படம் தானே கொண்டு போனாங்க. அதை பேன் இண்டிய படம் அப்படின்னு வந்ததுலேயே இப்படி ஒரு கேவலப்பட்ட படத்தை நான் பார்த்ததில்ல, கேள்விப்பட்டது இல்லை. அதே மாதிரி வந்து சார், சத்தம் இது வரைக்கும் வந்துட்டு சத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சையை கிளம்புன மாதிரி ஒரு படம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன் அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் இந்த படத்தை விட கேவலம் இந்த படத்தில் இப்படி சத்தமாக இருக்காயா அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரொடியூசர், அவரெல்லாம் வந்து ப்ரொடியூசர் சொல்லிக்க தகுதி இல்லாத நபர், உண்மையாகவே தற்குறித்தனமான ஒரு ப்ரொடியூசரு. நாங்கள் எல்லா தேட்டர்லையும் 2 பாயிண்ட் சவுண்டு குறைக்க சொல்லிக்கிறேன்னு சொல்கிறாரு. சத்தம் அதிகமாகுதுன்னு சொல்கிறது எதுக்காக? ரொம்ப சத்தமாகுதுன்றதுக்காக மட்டும் இல்லை, ஏன்டா படம் பூரா கத்தினேங்கிறாங்க அப்படின்னு கேட்குறான் ரசிகன். காசு கொடுத்து படம் பார்த்தவங்க கேட்குறான், நீ சொல்கிற பதில் என்ன, 2 பாயிண்ட் சவுண்டை குறைச்சிக்கன்னு சொன்னால் அது சரியான பதிலா? தப்பு தான், இந்த கண்டென்ட்டு கண்டிப்பாக தப்பு தான். முடிஞ்ச வரைக்கும் வந்து இதை நாங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம், சரி பண்ண ட்ரை பண்ணுறோம், ஏதாவது ஒன்று சொல்லணும். அப்போது மனசுக்குள்ளே எவ்வளோ திமிர் இருந்தால் நீ வந்து நான் 2 வால்யூம் சவுண்டை 2 பாயிண்ட் குறைக்க சொல்கிறேன்னு சொல்லுவேன், உனக்கு இதுக்கு மேலே பனிஷ்மெண்ட் வேண்டாம் அப்படின்னு தான் எல்லோரும் நினைப்போம். அது ஒரு மாதிரியான ஒரு மனநிலை தானே சார். இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம வந்துட்டு இப்போ காசு கொடுத்து போய் ஒரு படத்தை பார்க்கணும் போது, ஒரு தயாரிப்பாளர் வந்துட்டு ஒரு காமெடி கூட ஒன்று வரும் சார், டிவி தெரியல போது கிட்ட போய் பாருங்க, ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. ஒரு பதில் தயாரிப்பாளர் யாரும் அதுதான் சொல்கிறேன், பார்க்குறவன் காசு கொடுத்து படம் பார்க்குறவனா கிண்டல் அடிக்கிறான். அந்த அவனை வந்து ரொம்ப கேவலமாக நினச்சி சொல்கிற மாதிரி அது. உனக்கு ரொம்ப சவுண்டாக இருக்கா, கொஞ்சம் குறைச்சிக்க, குறைச்சிக்கிட்டா சரி போயிடுமா, கொடுத்துக்கா சரியாயிடுமா? ஒருத்த 1000 ரூபாய் கொடுத்து படம் பார்க்குறான், ஒவ்வொருத்தரும் 1000 ரூபாய் செலவு பண்ணுறான் ஒரு படம் பார்க்குறதுக்கு. அது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச போனோம், சும்மா வந்து அவனை கொடுத்து வந்து பார்க்குறது பார்த்துடல. நியாயமாக நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே அந்த ப்ரொடியூசர் எங்கேயாவது இருந்தானா தேடி கண்டுபிடிச்சி அவன்கிட்ட நஷ்டீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அதுதான் உண்மையான மனநிலை. படம் பார்த்து அவ்வளோ பேருக்கும், நான் எங்கு நான் படம் பார்க்கும்போது என் பக்கத்தில் ஒரு திரைத்துறையை சேர்ந்த ஒரு நடிகை தான், ஒரு பிரபலமான நடிகை தான், அவங்க உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் ஒரு டைரக்டர் உட்காந்துருக்காரு, அவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன என்னோட ரியாக்ஷன் தான் பார்த்துன்னுக்குறாங்க, நான் என்ன பண்ணுறேன் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே என்னால் வந்து நான் படம் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கலாம், நான் ஓப்பனாகவே கமெண்ட் அடிப்பேன். இதை ரெண்டு பேருமே கேட்டுக்கிட்டு தான் உட்காந்துருக்கு, எனக்கு பற்றி கவலையே போடல, நான் என்னால் உட்கார சீட்டில் உட்கார முடியல, அப்படி ஒரு காட்டு கத்தலுது. இந்த சூரம் பொக்கன்றாங்களே அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் அதை இதுக்கு பயன்படுத்தலாம். நான்லாம் வந்து சூர்யா மேலேயும் இந்த டைரக்டர் மேலேயும் வந்த கோபத்துக்கு அளவே இல்லை. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, இப்படி ஒரு கேவலமான குப்பையை எடுத்து வச்சுட்டு இதை இந்தியா முழுக்க இருக்கிற மொத்த பேரோட தலையிலையும் கட்டுறதுக்கு ஊர் ஊராக போய் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, எவ்வளோ திமிர் இருந்தால் இந்த வேலையை செய்வாங்க. அப்போ இவங்க இவ்வளோ மக்களையும் வந்து கேணையன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த இல்லைன்னா உனக்கு படம் எடுக்க தெரில, படத்தை ஜட்ஜ் பண்ண தெரில, கதை கேட்க தெரிலன்னு அர்த்தம் இல்லையா? நிச்சயமா நிச்சயமா சார். ஆனால் இப்போ ஒரு கதை ஒருத்தர் கேட்டார், கதை கூட வந்துட்டு கேட்கும்போது பிரம்மாண்டமாக தெரிஞ்சிருக்கலாம், நிச்சயமாக படத்தை வந்து ரிலீஸுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க, ப்ரொமோஷனுக்கு முன்னாடியே பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்களால இதை கணிக்கவே முடியலையா அந்த படம்? ஒன்றும் இல்லை சார், இவங்க படம் எடுக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு ஷாட் முடிஞ்ச போகிற என்ன பண்ணுறாங்க, ஹீரோ டைரக்டர் ப்ரொடியூசராக மொத்த பேர் இப்படியே உட்காந்து டிவி போட்டி முன்னாடி போய் மானிட்டர் பார்க்குறல்ல, பார்க்கும்போது உனக்கு தெரியவே இல்லையா இது கேவலமாக இருக்கே கத்தினே இருக்கிறானே, இதெல்லாம் இருட்டிலே எடுத்துனுக்குறமே. ஒரு என்ன தான் வந்து ஆதி காலத்து தமிழன் வச்சுக்க, 100,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவனே கூட வச்சுங்க, அவன் பகலே பார்த்துருக்க மாட்டானா? திங்கிறது தூங்கிறது நடக்கிறது ஓடுறது சண்டை போடுறது வேட்டையாடுறது எல்லாமே இருட்டிலே பண்ணுவானா? இந்த படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருட்டிலே தாங்க இருக்குது. அப்படி என்ன இருட்டாக எடுத்து வச்சு என்ன நீ சாதிக்க போகிற, எதை நீ சொல்ல விரும்புகிறதில்ல? இது வந்து எல்லாருக்குமே இந்த கடுப்பு வந்து எல்லாருக்குமே இருக்குது. இதில் என்ன கொடுமைன்னா இவனுங்க வந்து இவங்க ப்ரொமோஷனுக்கு இவ்வளோ செலவு பண்ணி ஊர் ஊராக போய் மக்களை ஏமாத்துனது ஒரு பக்கம், இந்த மீடியாவில் இருக்கிற ஒரு குரூப் ஆட்களை கூட்டின்னு போயிட்டு அவங்களுக்கு வெயிட்டாக காசை கொடுத்து இந்த படம் அப்படி இப்படி பார்த்தவன் பார்வை சரியில்லைன்னு சொல்கிறான். நீங்கள் 2வது நாள்லேருந்து அந்த ட்விட்டரில் கதறுவாங்க பாருங்கள், சில பேர் பெய்டு அந்த ப்ரொமோட்டர்ஸு அவனுங்க எழுதுறதெல்லாம் பாருங்கள், நானும் நீங்களும் படம் பார்த்து சரியில்லைன்னு எழுதுறான் அவன். எனக்கு கோபம் அதுதான். இப்போ ஏன்டா நான் படம் பார்த்துட்டு என் கருத்தை நான் சொல்கிறேன், என் கருத்து தப்புன்னு நீ இவங்க நீ பொதுவாக வந்து இந்த படம்லாம் இப்படி நல்லா இருக்குங்க இந்த கண்ணோட்டத்தில் பாருங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, படம் பார்த்துட்டு வந்து கருத்து சொன்னானே அவன் பார்வையே தப்புன்றான். நீங்களாம் தப்பாக உங்களுக்கு படம் பார்க்கவே தெரில, இது என்ன மாதிரி படம் தெரியுமா, இந்த படம் அவுட் அண்ட் அவுட் தியேட்டர் மெட்டீரியல், தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு வந்து அந்த இதில் இந்த ட்விட்டருக்குன்னே ஒரு ஃபார்மேட் அடித்து எல்லாரும் இதை ஷேர் பண்ணுங்கன்னு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க உட்காந்துட்டு, இது இன்னும் கடுப்பாக இருக்குது சார். ஆனால் இப்போ சூர்யா மாதிரியான ஒரு நடிகர் ஒரு மிகப்பெரிய ஒரு தியேட்டர்களுக்காக உட்காந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது ஞானவேல் அவர்கள் பேசுறது வந்து இந்த படத்துக்கு பேக் ஃபேர் ஆகணும், சூர்யாவுக்கு இது தெரியாதா, அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்க கூடாதா? அவர் கண்ட்ரோல் ஆன மாதிரியே தெரியலையே சார், இப்போ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு 2வது நாள்லேருந்து பேட்டி கொடுக்குறான் உட்காந்துட்டு, படம் வந்து சூப்பராக இருக்குது, இப்போ நார்த் இந்தியாவில் படத்தை கொண்டாடுறாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் படத்தை தூக்கின்னு போயிட்டாங்க, எங்களுக்கு முதல் நாடை விட 2வது நாள் பெரிய வசூல், இதெல்லாம் வந்து அடுத்த நாள் சொல்கிறாரு அவர் உட்காந்து, நம்ம உட்காந்து இங்கே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே நார்த் இந்தியாவில் வந்துட்டு படத்தினுடைய நிலை என்னதான் இருந்தது? 10% கூட புக் ஆகலை தேட்டரு. நான் எல்லா தேட்டரோட எல்லா தேட்டர்னா இந்த ஒரு 3000 தேட்டர் ரிலீஸ் ஆச்சுன்னே வச்சுக்கோங்களேன், அதில் ஆல்மோஸ்ட் ஏரியாவுக்கு ஒரு தேட்டர்னு எடுத்து நான் வச்சுருக்கேன், எல்லா தேட்டரோட ஸ்க்ரீன்ஷாட்டும் வச்சுருக்கேன். படம் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு டே இந்த படத்துக்கு வந்து 10% ஆடியன்ஸ் கிடையாது எந்த தேட்டர்லையும் நார்த் இந்தியாவில். ஆனால் நூக்கன்கான ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது இல்லைன்னு சொல்ல, ஆனால் எந்த தேட்டர்லையுமே 10% மேலே வந்து ஆட்களே கிடையாது. ஒரு பெரிய தேட்டரு மும்பையில் ஒரு பெரிய தேட்டரு, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 சீட் இருக்குது, அதில் வந்து கரெக்டாக 13 சீட்டு புக் ஆயிருக்கு முதல் நாள் ஷோ படம் ஆரம்பிக்கும் போது 7:30 மணி ஷோ. அப்போது இது எங்கேருந்து வந்து தப்போ இந்த காசை எப்படி இவங்க கணக்கில் காட்டுறாங்க, எங்களுக்கு இவ்வளோ வசூல் வந்துருச்சு அவ்வளோ வசூல் எப்படி வந்து சொல்ல முடியும்? இங்கே முதல் நாள் வசூல்னு பார்த்தா ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, அவன் 58 கோடின்னு போட்டான் ப்ரொடியூசர், இந்த பக்கம் வந்து ட்ராக்கர்ஸ் ஒரு பக்கம் 40 கோடி, ஒரு பக்கம் அட அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, இந்த படம் 10 கோடி கூட கலெக்ட் பண்ணேன்னு ஒருத்தர் இப்படி வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரசூல் போகுட்டி அப்படின்ற அந்த சவுண்ட் இன்ஜினியர் கூட சொல்கிறாரு, ஒரு ரசிகனை வந்துட்டு நீங்கள் டெக்னிக்கலாக எவ்வளோ வந்துட்டு பர்ஃபெக்டாக கொடுக்கணுமோ அதை கொடுக்கறதுக்கு ஒரு தயாரிப்பு நிறுவனம் வந்துட்டு முன் வரணும். ஆமாம், இதில் போய் இவங்க தோத்துட்டாங்களேன்ற மாதிரியான ஒரு விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி 200 கோடி என்னமோ சொல்கிறாங்க சார், இவ்வளோ பட்ஜெட்ல சவுண்டை மட்டும் ஏன் அவங்க வந்துட்டு இவ்வளோ விதத்தில் தோய்வாக விட்டுட்டாங்கன்ற கேள்வி தான் திருப்பி திருப்பி எல்லாருக்கும் வருது. அதுக்கும் அதான் சொல்கிறேன், சவுண்டு மிக்சிங்கில் தப்பு நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க. படம் வந்து இது ஆரம்பத்துலேருந்தே முழுசாக தயாராகாத ஒரு படம், அதான் அவன் சொல்கிறான்ல இவங்க ஏன் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாமல் விட்டாங்கன்னா, இது முழுசாக தயாராகவே இல்லை படம்.
அறகுறையாக தான் இருந்தது, நமக்கும் அந்த அறகுறையை தான் போட்டு காமிச்சிருக்காங்க இப்போ. சார் ஆனால் 2.5 வருஷமாக ஒரு படம் தயாரிச்சுக்கிட்டே இருக்காங்களும் போது இது அறகுறையாக தயாரிக்கிற அந்த ஒரு சூழல் ஏன் சார் வருது? இல்லை இவங்களுக்கு அந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்டைஸ் கிடையாது அஷரப். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறேன்னா அந்த படத்துக்கு ஸ்டடி பண்ண, நம்ம ஏற்கனவே வந்து பேசணும், ஒருத்தர் வந்து அவதார்னு ஒரு படம் எடுக்கிறாரு, ஒரு படம் டைட்டானிக்கு உலகத்திலே அதிக வசூல் பண்ணால் டைட்டானிக்கு, அதை எடுத்து முடித்த உடனே மற்றவனை வந்து அடுத்து 10 படம் பண்ணிப்பான் 10 வருஷத்தில். பட் அந்தால் 12 வருஷம் உட்காந்துருக்கான் அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது. ஆனால் அந்த அடுத்த படம் ரிலீஸ் பண்ணுறான் 12 வருஷம் கழித்து, அது அந்த டைட்டானிக்கை பீட் பண்ணி இன்னும் பெரிய வசூல், $3 பில்லியன் சம்பாதிச்சு இன்றைக்கி வரைக்கும் நம்பர் 1 நிற்கிது. எதனாலன்னா அதை கொடுக்குறோம்ல அதை அப்படியே பர்ஃபெக்டாக தரணும், யாரும் எந்த வகையிலையும் குறை சொல்லக்கூடாதுங்கிறது மெனக்கடுறான் உட்காந்து. உனக்கு இந்த சப்ஜெக்ட் தெரிலன்னா அதை விட்டு தொலை, உனக்கு என்ன தெரியும், நல்லா வீரம்னு ஒரு படம் அப்படி எடுப்பே எடு, இல்லை வேதாளம் எடுத்து எடு, விசுவாசம் எடுத்துகிட்டு போ. இது ஏதோ ஒரு வகையில் வந்து ரசிகர்களை எங்கேஜ் பண்ணது, பார்க்க வைக்கிது, 2.5 மணி நேரம் அது மறந்துட்டு போயிடுறான். பட் இந்த மாதிரி உனக்கும் தெரியாத சப்ஜெக்ட், ரசிகர்களுக்கும் பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட், இந்த நடிகரும் நடிக்காத சப்ஜெக்ட், இதை எடுத்து வச்சு ஏன் இப்படி கெடுக்கணும்? ரொம்ப தப்பான ஒரு சினிமா அது. அதாவது நீங்கள் சினிமாவில் நம்ம பல இது சொல்லலாம், இது வந்து சரியில்லை இந்த படம், போர் அடிக்குது, சரியாக எடுக்கல அப்படின்ட்டு. பட் ஒரு படம் முழுசுமே தப்பாக இருக்குமானா, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கங்குவா தான். ஞானவில் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த படம் முடிச்சாச்சு, சிவா சார் முடிச்சிட்டாரு, அடுத்து அஜித் சார் படம் ஒன்று பண்ண போகிறாரு, பண்ணி முடிச்சுட்டு வந்தோம்னா நாங்கள் கங்குவா 2 ஆரம்பிப்போம் அப்படிங்கிறாரு. இது சாத்தியமா? அவங்க பண்ணி பார்க்கட்டுமே. அஜித் வந்து கண்டிப்பாக வாய்ப்பு தருவார், அவர் வந்து இந்த வெற்றி தோல்வி பற்றி கவலைப்பட மாட்டார், எவ்வளோ ட்ரோல் பண்ணாலும் அவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார், அவருக்கு அந்த கதை கரெக்டாக இருக்குது, இவரால் எடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்துருச்சுன்னா அஜித் படம் கொடுத்துருவார். இது ஏற்கனவே அவங்க கமிட் பண்ணதுன்றதுனால அவர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஞானவேல் வந்து அந்த கங்குவா 2ன்றதை ஆரம்பிக்கும் போதே கேவலப்படுவார். ஆனால் இதுமேல் ஆரம்பிப்பாங்களா சார், இவ்வளோ ட்ரோல் ஆன படம் நேஷனல் லெவலில் வந்துட்டு இந்தியனுக்கு அப்புறம் அது வந்து சும்மா நான் கீழே விழுந்தாலும் மீசில் மண்ணோட்டலன்னு சொல்கிறதுக்காக வந்து அவர் இந்த மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த கங்குவா 2ன்னு ஆரம்பிக்கும் போது யாராவது கிட்ட வருவானான்னு பாருங்கள், இந்த படத்தை வாங்குறதுக்கோ அல்லது பிஸ்னஸ்ன்னு போய் நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு. இந்த வாட்டி வந்து நம்பி படத்தை தியேட்டரில் போட்டுட்டாங்க, அடுத்த வாட்டி கங்குவா 2ன்னு போய் நின்னாலே வந்து தெரிச்சு ஓடுறோம் அவ்வளோ பேரும், தியேட்டருக்காரன் கூட தியேட்டர் தர மாட்டான். ஏன்னா எவ்வளோ காலத்துக்கு வந்து காலியாக அஷ்ரப் முக்கியமாக சொல்ல வந்து என்னென்னா, இந்த படத்தை வெளிநாட்டில் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய தியேட்டரில், ஒரு டிக்கெட் கூட புக் ஆகலை. ஓ, ஒரு டிக்கெட் கூட புக் ஆகலை. நான் ஒரு சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு தியேட்டரு, ஏஎம்சி தியேட்டரு, அதில் வந்து 360 சீட் இருக்குது, அது பெரிய தியேட்டர், 360 சீட்னா பெரிய தியேட்டரு, அதில் வந்து ஒரே ஒரு சீட்டு கூட புக் ஆகாமல் எம்டியாக இருக்குது. முதல் ஷோ தொடங்க போகுது, முதல் ஷோ தொடங்கும் போது வெறும் எம்டியாக இருக்குது தியேட்டரு, பட் அவன் ஓட்டுவான், ஏன்னா அவனை பற்றி அவனுக்கு அதை பற்றி இல்லை கான்ட்ராக்டு, அவங்க வந்து அப்படி இருந்தாக்க அவன் பாட்டு படத்தை ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் எங்கேருந்து இவங்க வசூல்னு கணக்கு காட்டுறாங்க அப்போ? இது மிகப்பெரிய ஒரு ஏமாத்து வேலை இல்லையா? உண்மைதான். ஆனால் இந்த படத்துக்கு வந்துட்டு சார் மும்பையில் போய் ஆஃபீஸ் போட்டு பர்மனெண்ட்டாகவே உட்காந்து சமீபத்தில் கூட சொல்லியிருப்பார், கரண்ட் ஷோ அவர் வந்தார், சின்ன டைம் தான் எனக்கு கொடுத்தாரு, பட் ஆனால் 40 நிமிஷம் இந்த படத்தை பற்றி பேசியிருந்தாருலாம் சொல்கிறாங்க இல்லையா? எப்படி அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க படத்தை, இல்லை ஏதாவது சின்ன சின்ன கிளிப்ஸ் மாதிரி ஏதாவது போட்டு காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக அந்த மாதிரி காட்டு கத்தல் கத்துறதை அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க, கேட்டிருந்தாங்கன்னா திருச்சி ஓட்டுப்பாங்க ஆஃபீஸ் விட்டு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுலேருந்து எல்லாம் ஒன்று ஒன்று தான் சொன்னாங்க, தலைவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவர் ஆடியோ லான்ச் சொல்லியிருக்காரு, இது எனக்காக எழுதுன கதை அப்படின்னு, ஜஸ்ட் மிஸ்ல நம்ம தப்பிச்சிட்டாருன்ற அவர் அதான் சொல்கிறார். அவரை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ரஜினிக்குள்ளே இருக்கிற டைரக்டர் வந்து பெரிய ஆள், ஆக்சுவலாக ராஜா சார் அடிக்கடி சொல்லுவார், எல்லாரை விட மிகப்பெரிய டைரக்டர் ரஜினிகாந்துக்குள்ளே இருக்காருன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன மாதிரி கதை கொடுத்தாலும் அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அது அவருக்கு தெரியும். இன்னொன்று, நீங்கள் ஒரு கதையை சொல்கிறீங்கன்னா நீங்கள் கதை சொல்லும் போதே அதில் தன் கேரக்டர் அந்த ஸ்க்ரீனில் எப்படி தெரியும் அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணி பார்த்துருவார் ரஜினி சார். இது எல்லாரும் ஒப்புக்கிட்ட உண்மை. அது எம்ஜிஆர் ஒருத்தர் தான் அந்த மாதிரி செய்வாருன்னுவாங்க, அவருக்கு அப்புறமா வந்து அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஒரு ஆள் ரஜினிகாந்த். அதனால் இவர் என்ன மாதிரி கதையை கொண்டு போய் கொடுத்துருந்தாலும் அந்த கதை நல்லா இருக்கு நல்லா இல்லை அல்லது இப்படி பண்ணணுங்கிற அந்த ஒரு ஐடியா கொடுக்கறதுல அவருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்திருக்கும். அதனால் இதே கதையை ரஜினிகிட்ட சொல்லியிருந்தா இதை முழுசாக ஹிஸ்டாரிக்கல் கதையை மாற்றி வேற மாதிரி ஒரு கதையை வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. அது அதனால தான் வந்து அவர் அந்த வார்த்தையை சொன்னார். அவருக்கு தெரியாது இல்லை இதில் இந்த ஹிஸ்டாரிக்கல் கதைக்கு முன்னாடி ஒரு குப்பை ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாது இல்லை, அது தெரிஞ்சிருந்தாருன்னா இதை இந்த வீடியோவே கொடுத்துருக்க மாட்டார் அவர். ஆனால் இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் சூர்யாவினுடைய அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்கும்ல, இப்போ அவர் என்ன பண்ண போறாருங்கிற அந்த ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, என்னவா இருக்கும் சார்? இப்போ அடுத்து வந்து அவர் 2 படம் இருக்கு இல்லையா அவருக்கு, கார்த்திக் சுப்ராஜோட ஒரு படம், கார்த்திக் சுப்ராஜ் படம் ஒன்று இருக்கு, இந்த ஆர்ஜே பாலாஜி. அதில் கார்த்திக் சுப்ராஜ் படத்தை கொஞ்சம் நம்பலாம், ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் கொஞ்சம் மனக்கெடுவார், அது இப்போ இங்கே வாங்கியிருக்கிற அட்டியை பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் மனக்கெட்டு பண்ணக்கூடிய ஆள் அவர். ஆனால் அந்த ஆர்ஜே பாலாஜி படத்தை சொல்ல முடியாது, ஏன்னா ஆர்ஜே பாலாஜி எத்தனை 4-5 படம் பண்ணியிருக்காரு, ஆனால் எந்த படமும் பெருசாக இது ஹிட் ஆனதில்லை. அந்த மூக்குத்தி அம்மன்றதே வந்து ஓடிடியில் வந்து தப்பிச்சிருச்சது, இல்லைன்னா அந்த படம் தியேட்டருக்கு வந்திருந்தால் அது கதை தெரிஞ்சிருக்கும்.
இப்போ சூர்யா மாதிரி ஒரு ஆக்டரை இவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார், எப்படி காட்டுவார், இப்போ அவருக்கே கூட ஒரு தடுமாற்றம் இருக்கும், ஏன்னா ஜனங்கள் எப்படி கழுவி ஊற்றுறாங்களே இந்த கதையை வந்து நம்ம எப்படி காட்டுறதுங்கிறதுல ஒரு தடுமாற்றம் நிச்சயமாக வந்திருக்கும். அதனால் சூர்யா இனிமேட் வந்து தேர்ந்தெடுக்கிற இயக்குநர்கள் கதை இதில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். எனக்கு இப்போ அந்த அண்மை காலத்து படம் என்ஜிகேலாம் பார்க்கும்போது சூர்யாவுக்கு உண்மையிலே ஸ்டோரி சென்ஸ் இருக்கா இல்லையா அந்த கேள்வி தான் எனக்கு வந்தது. அதனால் இந்த அண்மை காலத்திய படங்களில் தப்பிச்ச படம் வந்து ஜெய்பி மட்டும்தான் ஸ்டோரி ஓரியன்டாக. எனக்கு சூர்ரை போட்டு கூட எல்லாரும் பாராட்டுறாங்க, அதனால் நான் ஒன்றும் சொல்லலை. தனிப்பட்ட முறையில் எனக்கு அந்த படத்தில் எந்த ஒட்டுதலுமே கிடையாது, ஏன்னா எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியல் போலித்தனமாக இருக்குது. சூர்யா ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டராக இருப்பார், அவருக்கு மனைவியாக வரும் ஒரு கேரக்டர் அது இன்னும் இரிட்டேட்டிங் கேரக்டராக இருக்கும் இதில் சூர்ரை போட்டுடலாம். அதனால் அப்படி இல்லாமல் இந்த ஜெய்பி மாதிரியான ஏதாவது ஒரு ஒட்டுதலான ஒரு கதையை செலக்ட் பண்ணி ஒரு கம்பேக் கொடுத்தா மட்டும்தான் அவர் தப்பிப்பார். இல்லைன்னா வந்து ரொம்ப அதல பதாளத்தில் போயிடுவார். இப்போ அந்த டயர் டூ ஆக்டர்கள் தான் அவர் இப்போ இருக்கார், அதாவது இரண்டாம் நிலை நடிகர்கள் பட்டியலில் இருக்கார், அந்த பட்டியலே இப்போ கீழே இருக்கார் அவர். அடுத்து ஒரு கம்பேக் கொடுக்கலாம், அதை விட்டு கீழே போயிடுவார். ரொம்ப நன்றி சார், நேரத்தை தகவல். நன்றி. ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான், தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.